ஸ்ரீமதி அருளானந்தரின் வாழ்க்கை வரலாறு. அருளானந்தரின் இளமை பருவம். அருளானந்தர் போர்ச்சுகல் நாட்டின் தலைநகரான லிஸ்பனில் பிறந்தார். அதே நகரில்தான் கோடி அற்புதரான பதுவை அந்தோனியாரும் பிறந்தார். புனித அந்தோனியார் வாழ்ந்தது 13ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில். அருளானந்தர் பிறந்தது 1647ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் முதல் நாளில். அவருடைய தந்தையின் பெயர் சால்வதோர் தி பிரிட்டோ, தாயாரின் பெயர் டோனா ஃபிரிட்டஸ். இவர்களுக்கு கடவுள் கொடுத்த செல்வங்கள் 4 பேர். மூத்த மகன் கிறிஸ்டோபால் இராணுவத்தில் சேர்ந்து நாட்டுக்காக போர் புரிந்து வந்தார். இரண்டாவது மகன் பெர்னாண்டோ வீட்டை கவனித்து வந்தார். அடுத்தவர் மகள் டோனா லூயிசா மரியா. இவர் திருமணம் புரிந்து இல்லறம் எனும் நல்லறம் நடத்தி வந்தார். 4வது குழந்தைதான் புனித அருளானந்தர். அவருக்கு திருமுழுக்கின் போது இட்ட பெயர் ஜான். த பிரிட்டோ என்னும் குடும்ப பெயரையும் சேர்த்து ஜான் த பிரிட்டோ என அவரை அழைத்தனர். ஜான் தனது 4வது வயதில் தகப்பனாரை இழந்தார். பிரேசில் நாட்டில் போர்ச்சுகல் மன்னரின் ஆளுநராக பணியாற்றி வந்த அவர் எதிரிகளால் கொல்லப்பட்டார். அவரது மறைவுக்கு பின் ஜானின் தாயார் சிறுவனை வளர்த்து வந்தார். ஜானின் 9வது வயதில் போர்ச்சுகல் மன்னர் பெத்ரோவுக்கு தோழராக நியமனம் பெற்றதால் ஜான் அரசரின் அரண்மனையில் தனது வயதையொத்த தோழர்களுடன் வாழ்ந்து வந்தார். ஜானின் 11வது வயதில் கொடிய நோய் ஒன்று அவரை பற்றி கொண்டது. உயிர் பிழைப்பதே அரிதாக இருந்தது. மருத்துவர்கள் அனைவரும் கைவிரித்து விட்டனர். இந்நிலையில் ஜானின் தாய் புனிதர் சவேரியாரிடம் வேண்டினாள். நேர்ச்சிகள் பல நேர்ந்தால் தன் மகன் பிழைப்பதால் அவருக்கு புனித சவேரியாரைப் போல் ஓராண்டு காலம் உடை அணிவிப்பதாக நேர்ந்து கொண்டாள். என்ன ஆச்சரியம், சாகும் தருவாயிலிருந்த ஜான் பிழைத்து கொண்டார். பட்டாடை உடுத்தி பகட்டாக திரியும் அரண்மனை தோழர்கள் மத்தியில் கருப்பு நிற அங்கியும் இடை கச்சியகுமாக காட்சியளித்தார் ஜான். இது அவருக்கு மிகவும் வெக்கமாக இருந்தது. குறும்ப செய்ய சிறுவர்களுக்கு சொல்லியா கொடுக்க வேண்டும்? குட்டி சாமியார், கபட சாமியார் என பட்ட பெயர்கள் பல சூட்டி அவர்கள் கேலி செய்தார்கள். ஆயினும் ஜான் தனது தோழர்களுடைய கேலிக்கும் பரிகாசத்துக்கும் இடம் தராமல் தாயின் வாக்குறுதியை கடைபிடித்தார். மீண்டும் 3 ஆண்டுகள் ஜான் அரண்மனையிலேயே வாழ்ந்து வந்தார். இவ்வாறு 6 ஆண்டு காலம் அரண்மனையில் வாழ்ந்த போதிலும் ஜான் அரண்மனை வாழ்வை விரும்பவில்லை. அப்போது அவருக்கு வயது 15. அவர் உலகை துறந்து இயேசு சபையில் சேர விளைந்தார். இது அவருடைய தாயாருக்கு மிக்க வருத்தத்தை கொடுத்தது. தன் இளைய மகன் தன்னை விட்டு பிரிவதை அவள் விரும்பவில்லை. எனினும் பின்னர் அதற்கு இசைந்தாள். 1662 டிசம்பர் 17ஆம் நாளில் ஜான் லிஸ்பன் நகரில் உள்ள இயேசு சபை நவதுறவியர் இல்லத்தில் சேர்ந்தார்.